கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரியவர்களே, அருட்பணியின் வெளிப்பாடாக இருப்பதற்கு கிறிஸ்துவின் அழைப்பு, இன்விடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன் என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க போகின்றோம். இந்த தியானத்தின் ஆதாரமாக தெரிந்தெடுக்கப்பட்ட திருமறை வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20:21-2 யோவான் 20:21-2 பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது செய்த செயல்களெல்லாம் அருட்பணி என அழைக்கப்படுகிறது. அவர் செய்த செயல்களையும் அவர் பேசின வார்த்தைகளையும் அருள் என்கிற வார்த்தையோடு தான் நாம் இணைத்து சொல்லுகிறோம். உதாரணமாக, அவர் பேசின வார்த்தைகளை அருள் உரை என நாம் சொல்லுகிறோம். அவர் பேசின வார்த்தைகளை அருள் உரை என நாம் சொல்லுகிறோம். அவர் செய்த பணிகளான சுகமளிக்கும் பணி, நம்பிக்கை அளிக்கும் பணி, பலமளிக்கும் பணி, இவற்றையெல்லாம் நாம் அருள் பணி என சொல்லுகிறோம். நாம் வாழ்கிற வாழ்க்கையிலும் நாம் பேசுகிற பேச்சுக்களிலும் அவரது சொல்லும் செயலும் வெளிப்பட வேண்டும். அதற்கு தான் நம்மை ஆண்டவர் அருட்பணியின் வெளிப்பாடாக வாழ்வதற்கு அழைக்கிறார். எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன், அருட்பணியின் வெளிப்பாடாக வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். நாமெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் அழைக்கப்படுகிறோம்? நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என அழைக்கிறார்கள். அதை சேர்த்து கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் இப்படி அழைக்கப்படுகிற நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா? அதுதான் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த போதும் உலகத்திலே வந்த போதும் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதும் நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்துகிறோம் என்பதையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்பது ரொம்ப அவசியமானது. முதலாவது பாருங்கள், ஆண்டவர் ஜீவனாக தம்மை வெளிப்படுத்தினார். 1 யோவான் 1:2 இதை நாம் காண்கிறோம். ஆண்டவர் ஜீவனாக தம்மை வெளிப்படுத்தினார். மனிதர்களாகிய நாம் ஜீவனை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக மரண பயத்தை தான் வெளிப்படுத்துகிறோம். மரணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, மரண பயத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவர் கடவுளாக இருந்தும் மனிதனாக தம்மை வெளிப்படுத்தினார். 1 தீமோத்தேயு 3:16 இதை நீங்கள் பார்க்க முடியும். மனிதராக பிறந்த நாம் நம்மை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நம்மை சிங்கம் என சொல்லுகிறோம், நாயாக வெளிப்படுத்துகிறோம், நரியாக வெளிப்படுத்துகிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் உலகத்தின் உருவாக்கத்திற்கு முன்னே முன்னறிவிக்கப்பட்டவர், முன்குறிக்கப்பட்டவர், சிறப்பாக அடையாளப்படுத்தப்பட்டவர். சொல்ல போனால் உலகத்தின் உருவாக்கத்திற்கு முன்பாகவே அவர் மிகவும் முக்கியத்துவமானவர் என முன்குறிக்கப்பட்டவர். இதை 1 பேதுரு 1:20 பார்க்கின்றோம். அப்படி முன்குறிக்கப்பட்டவராகிய ஆண்டவர் தம்மை தாழ்மையாக வெளிப்படுத்தினார். மிக முக்கியமானவராகிய ஆண்டவர் தம்மை உலகத்திலே தாழ்மையாக வெளிப்படுத்தினார். நாம் நம்மை குறித்து எவ்வளவு பெருமைகளை பெரிதாக வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவு வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய குடும்ப பெருமை, நம்முடைய வேலையினால் வரக்கூடிய பெருமை, நாம் செய்த சாதனைகள் என நம்மை மிகவும் பெருமைப்படுத்துகிறோம். நான்காவதாக, ஆண்டவர் வரப்போகிற நன்மைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற பிரதான ஆசாரியனாக தம்மை வெளிப்படுத்தினார். 9:11 இதை நாம் காணலாம். ஆனால் நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்துகிறோம்? நாமோ நமக்கு பசி அடங்கும் வரைதான் மற்றவர்களுக்கு நன்மை அனுமதிக்கிறோம். இப்படிதான் நாம் வெளிப்படுத்துகிறோம் நம்மை. 5வதாக, ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிப்பவராக தம்மை வெளிப்படுத்தினார். 1 யோவான் 3:8 இதை நாம் படிக்கிறோம். நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? பிசாசிற்கு ஊக்குவிப்பே நம்மிடமிருந்து தான் போகிறது. பிசாசின் ஆதரவாளர்களாகத்தான் நாம் நம்மை வெளிப்படுத்துகிறோம். 6வதாக, ஆண்டவர் தேவ அன்பின் வெளிப்பாடாக தம்மை வெளிப்படுத்தினார். 1 யோவான் 4:9 இதை நாம் படிக்க முடியும். மனித அன்பின் வெளிப்பாடு எப்படிப்பட்டது? சுயநலம். சுயநலத்தையே நாம் அன்பாக வெளிப்படுத்துகிறோம். அவரோடு ஒப்பிடும்போது நாம் அவரை போல வாழவில்லை என்பது நன்றாக நமக்கு புரிகிறது. ஆண்டவர் பரலோகத்திற்கு ஏறி போகும் முன் தம்மை போல வாழ்வதற்கு தம்முடைய தனித்தன்மையான 2 அருட்செயல்களை ஆண்டவர் சொன்னார். நீங்கள் என்னை போல வாழ வேண்டும், அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்தார்.
நாமும் அருட்பணியாக அருட்செயலாக வாழ்வதற்கு அந்த ரெண்டையும் ஒரு சேர உள்ளடக்கி கொள்வோம். அந்த ரெண்டும் என்னென்ன, அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, அவரை போல நாமும் அனுப்பப்பட்டோர். அவரை போல நாமும் அனுப்பப்பட்டோர். மறுபடியும் யோவான் 20:21 இரண்டாவது பாகத்தை நான் படிக்கிறேன். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். சிலரை குறித்து தனி முத்திரை குத்தி நாம் சொல்லுவது என்ன, அவர் வெளிநாட்டில் படித்தவர், அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர், அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர், அவர் இங்கு பிறந்திருந்தாலும் அவர் இங்குள்ளவர் அல்ல, அவர் வெளிநாட்டவர், ஆனால் இங்கே வந்து இந்தியராக வசிக்கிறார் என நாம் சிலரை குறித்து தனி முத்திரை குத்தி சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் முத்திரையை, பரலோகத்தின் பழக்க வழக்கங்களை பூமியில் பதித்தவராவர். அவர் இவ்வுலகத்திற்கு உரியவரே அல்லர், அவர் பரலோகத்திற்குரியவர், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்தவர். நாமும் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டு வந்தவர்கள்தான். நம்முடைய பெற்றோரும் பெற்றோர் என பெயர் வர காரணமும் இதுதான். நம்முடைய பெற்றோருக்கு பெற்றோர் என ஏன் பெயர் வந்தது நாம் யோசித்திருக்கிறோமா? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நம்மை பெற்றதினால் அவர்கள் பெற்றோர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். நற்செய்தி நூல் ஆசிரியர்களிலே யோவான் மட்டுமே நாமும் உலகத்தார் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள், நாம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கவனித்து தம் நற்செய்தி நூலிலே அதை பதிவு செய்தார். இந்த பதிவுகளை யோவான் 15:19 படிக்கின்றோம். யோவான் 17:14-16 வரையுள்ள பகுதியிலே படிக்கின்றோம். பிதா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினது போல நாமும் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் உணர்வோடு இருந்தால் அவரை போல வாழ முடியும். எப்படி நாம் எப்படி அவரை போல வாழ முடியும்? நான் திரும்ப ஒருக்கா சொல்லுகிறேன், பிதா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினது போல நாமும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் என்கிற உணர்வோடு வாழ்ந்தால் அவரை போல நம்மாலும் வாழ முடியும். அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயும் தேங்கி நிற்கவே இல்லை, அவர் நகர்ந்து கொண்டே இருந்தார். அவர் ஒரு இடத்திலும் நிற்கவில்லை, அவர் நகர்ந்து கொண்டே இருந்தார். வானத்திலிருந்து ஆண்டவரால் அனுப்பப்பட்டு வருகிற மழை தண்ணீரால் பெருகி உருவாகிற நதி தன் தனி தன்மையை இழக்காதிருக்க என்ன செய்யாது என்றால் எந்த இடரிலும் தேங்கி விடாமல் இடர்களை எல்லாம் வென்று சென்று கொண்டே இருக்கும். இது நதியின் சிறப்பு. அதற்கு பல இடையூறுகள் வரும், ஆனால் இந்த நதி இருக்கிறதே எந்த இடையூறிலும் எந்த இடரிலும் தேங்கி விடாமல் இடர்களை வென்று சென்று கொண்டே இருக்கும். தேங்கி கிடக்கும் தண்ணீர் தான் கல்லெறிந்தால் கலங்கும். ஓடும் நதி இருக்கிறதே அது ஒருபோதும் கலங்குவதில்லை, அதிலே கல்லெறிந்தாலும் அது கலங்குவதில்லை, அது சென்று கொண்டே இருக்கும். 40:4 நம்மை குறித்து குறிப்பிடுவது என்ன, நாமும் ஒரு நதி, நாமும் சென்று கொண்டே இருக்கிற ஒரு நதி. அந்த 46 பயங்கரமான துன்ப சூழலிலே எழுதப்பட்ட தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். எப்படிப்பட்ட ஆபத்து வருகிறது? மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போகிறது, கடல்கள் கொந்தளித்து பொங்குகிறது. இப்படிப்பட்ட பயங்கர துன்பமான வேளையிலே ஒரு நதி இருக்கிறதே, அது எதை குறித்தும் கவலைப்பட்டு தேங்கி கொண்டிருக்காமல் அது அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. அது ஆண்டவரையும் சந்தோஷப்படுத்துகிறது. அந்த நதி ஆண்டவரையும் சந்தோஷப்படுத்தியதாம். நாம் கவலைப்பட்டு கஷ்டங்களினாலே தடுக்கி விழும்போது அம்மா என அலறுகிறோம், தானே எழுந்தால் அப்பா என பெருமூச்சு விடுகிறோம். கவலையினாலே நாம் தேங்கி ஓர் இடத்தில் நின்றுவிடக்கூடாது. தேங்கி நின்றுவிட்டால் நமக்குள்ளே பலரும் அவிசுவாச அழுக்குகளை வீசி எறிவார்கள். இன்றைக்கு பாருங்கள், ஓடுகிற நதியிலே பல அழுக்குகளை வீசி எறிகிறார்கள், பலரும் பல அழுக்குகளை வீசி எறிகிறார்கள். நதி அதையெல்லாம் வாங்கி கொண்டு நின்று விடுவதில்லை, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேங்கி நின்று விட்டால் நமக்குள்ளே பலரும் அவிசுவாச அழுக்குகளை வீசி எறிவார்கள். அது அவிசுவாச அழுக்குகளாக பெருகி கொண்டே நம்மை ஓட முடியாதபடி நம்மை தடுத்து நிறுத்திவிடும். ஓடும் நதி ஆறாகிறது, ஓடாத நதி சேராகிறது. நாம் உலகின் வழியாக கடந்து வர அனுப்பப்பட்டவர்கள்,
உலகத்திலேயே நாம் தேங்கி தங்கி இருந்துவிடக்கூடாது. ஆண்டவர் உலகியல்பை உணர்ந்து சீஷர்களிடத்தில் இப்படியாக சொன்னார், நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். உலகத்திலேயே நாம் தேங்கி நின்று விடக்கூடாது. நாம் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு வந்தவர்கள் என்னும் நினைவோடு நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரால் அனுப்பப்பட்ட நமக்கு ஏற்படும் எந்த தோல்வியும் எந்த கஷ்டங்களும் கேலிக்கு உரியதல்ல. திருத்தமான அடுத்த முயற்சிக்கு வித்துதான் அவைகள். கஷ்டங்கள் ஏற்படும் போது உலகையிலேயே தேங்கி விடாமல் நம்மை அனுப்பியவரிடம் நாம் செல்லுவோம், நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தோர் கஷ்டங்களிலே தேங்கி விடாமல் அவரிடமாக போய்கொண்டே இருந்தார்கள். அதனால் உலகம் இப்படி என்னை ஏமாற்றுகிறதே, நான் என்ன செய்வதென்றெல்லாம் அவர்கள் கலங்கவில்லை, பின்னோக்கி போகவில்லை. எடுத்துக்காட்டாக எரேமியாவை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:15-16 வசனத்திலே பாருங்கள், இதோ இவர்கள் என்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்து நாளை விரும்புகிறதில்லை என்று நீர் அறிவீர். பயங்கரமான துன்ப சூழலிலே எரேமியா கலங்கி போய் நின்று விடவில்லை, தேங்கி போய் நின்று விடவில்லை. உலகம் என்னை இப்படி சொல்லுகிறதே செய்கிறதே என்று நின்று விடவில்லை. தன்னை அனுப்பி ஆண்டவரிடத்திலேயே போய் சொல்லுகிறார், நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன், இதற்கு மிஞ்சி நான் நடக்கவில்லை, என்னை நீர் மெய்ப்பனாக அனுப்பினீர், நான் மெய்ப்பனாக நடக்கிறேன், இதற்கு மிஞ்சி நான் நடக்கவில்லை, ஆபத்து நாளை நான் விரும்புகிறதும் இல்லை என்று அவர் சொல்லி அவர் தானாக போய்கொண்டே இருந்தார். துன்பத்திலே எரேமியா ஆண்டவரிடம் போனாரே தவிர அந்த துன்பத்திற்குள்ளேயே தேங்கி நின்று விடவில்லை. நதிக்கு ஒரு சிறப்பு இயல்பு உண்டு, அதை ரிவர்ஸ் நெவர் ரிவர்ஸ் என்று சொல்வார்கள். மீண்டும் சொல்கிறேன், ரிவர்ஸ் நெவர் ரிவர்ஸ். ரிவர்ஸ் எடுத்து வருகிறோமே, இந்த நதிகள் இருக்கிறதே ரிவர்ஸ் இருக்கிறதே, அதற்கு ஒரு ரிவர்ஸ் கிடையாது, அது ரிவர்ஸ் எடுத்து வராது. நதிகள் பின்னோக்கி வருவதில்லை, முன்னோக்கியே ஓடும். துன்பங்களிலே நாம் தேங்கி நின்றுவிடவும் கூடாது, பின்னோக்கி போய்விடவும் கூடாது. குழந்தை பருவம் முதல் குறிப்பிட்ட ஒரு பருவம் வரை ஆண்டவர் நம்மை குழந்தையாக பாசத்தோடு நடத்துகிறார், தூக்கி வைத்து கொள்கிறார், தூக்கி கொண்டே நடக்கிறார். ஆனால் எப்பொழுதும் அவர் தூக்கியே வைத்து கொள்ள மாட்டார். அப்படி தூக்கியே வைத்து கொண்டிருந்தால் என்ன ஆகும், நமக்கு நடக்கக்கூட நம்மால் முடியாது. தூக்கி வைக்கிற ஆண்டவர் திடீரென விடும்போது நம்மால் நடக்கவே முடியாது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார், நாம் நடப்பதற்கு நம்மை இறக்கி விடுகிறார். நாம் நடைப்பயிலுகிறோம், ஓடுகிறோம், கீழே விழுகிறோம், எழுகிறோம். ஆண்டவர் நமக்கு உற்சாகம் தருகிறார், சுயமாக வாழ்வை நடத்த நமக்கு அறிவுரை தருகிறார். உலகில் அனுப்பப்பட்ட நமக்கு கஷ்டங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். அப்படி வரும்போது ஆண்டவரும் வருத்தம் அடைகிறார், நான் கீழே இறக்கிவிட்ட இந்த குழந்தை, என் குழந்தை, என் பிள்ளை கீழே விழுகிறது, அடிபடுகிறது, வலி ஏற்படுகிறது, வேதனை ஏற்படுகிறது என அவர் வருத்தப்படுகிறார். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே நாம் அவரை போல வாழ அவர் விரும்புகிறார். நாம் அதிலேயே அப்படியே நின்று அழுது கொண்டிருக்க அவர் விரும்பவில்லை, அவரை போல வாழ அவர் விரும்புகிறார். ஏனென்றால் நாமும் அவரை போல பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். அந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இரண்டாவது, அவரை போல நாமும் மன்னிக்க வேண்டியவர்கள். அவரை போல நாமும் மன்னிக்க வேண்டியவர்கள். பரலோகத்திற்கு போகும் முன் சீஷர்களிடத்தில் அவர் சொன்ன இரண்டாவது காரியம், யோவான் 20:20, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஆண்டவர் உலகத்திலே வாழ்ந்தபோது செய்த ஒரு பெரும் அரும் செயல் மன்னித்தல். மன்னித்தல் ஒரு பெரும் அரும் செயல், ஒரு பெரிய கஷ்டமான செயல். மன்னிப்பை உணர வைப்பதற்கு தான் நீண்ட நாட்கள், நீண்ட நேரம் தேவைப்படுகிறது. வெறுப்பை ஒரு சில நொடிகளில் உணர்த்தி விடலாம். யாரையாவது நாம் வெறுக்கிறோம் என்றால் ஒரு சில நொடிகளில் அது விளக்கப்பட்டுவிடும். ஆனால் அன்பை உணர வைப்பதற்கு பல நாட்கள் ஆகும், பல வருஷங்கள் ஆகும். அன்பை உணர வைப்பதற்கு நீண்ட நேரம் தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தம் அன்பை மக்களுக்கு உணர்த்துவதற்காக செய்த செயல் என தெரியுமா? மன்னித்தல் என்பதுதான் அவர் செய்த ஒரே செயல். அதன் மூலமாக அவர் தம்முடைய அன்பை அழகாக விளக்கினார். குழந்தைகள் தங்கள் குழந்தைமையை மன்னிப்பதிலும் மறந்து விடுவதிலும் தான் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு குழந்தை அது குழந்தை உள்ளத்தோடு இருக்கிறது என்று சொன்னால் அதனிடம் நாம் காண்பது என்ன? அது மன்னிக்கிறது, அது மறந்து விடுகிறது. காய் விடுவதையும் பழம் விடுவதையும் சண்டை போடுவதையும் பச்சம் போடுவதையும் விரல்களிலே வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே சண்டை என்றால் இப்படி போடுவார்கள், பச்சம் என்றால் இப்படி காட்டுவார்கள், சிலர் இப்படியும் காட்டுவார்கள், சண்டை என்றால் இப்படி போட்டு விடுவார்கள். சண்டை போடுவதையும் பச்சம் போடுவதையும் விரல்களிலேயே வைத்திருப்பவை விரல்களிலே வைத்திருப்பவர்கள் குழந்தைகள். நாம் தான் என்ன செய்கிறோம்? அதை மனதிலே வைத்திருக்கிறோம். குழந்தைகள் விரல்களிலே தான் வைத்து சண்டை பச்சம் என்று காட்டுகிறார்கள். ஆண்டவரும் தம்முடைய தெய்வீக தன்மையை மன்னிப்பதிலே தான் வெளிப்படுத்தினார், மன்னிப்பதிலே தான் வெளிப்படுத்தினார். உலகத்திலே மிக சிரமமான வேலை என்ன தெரியுமா? மன்னித்தல். ஆனால் அந்த சிரமமான வேலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிரமம் என்று தெரிந்தும் செய்து கொண்டே இருந்தார். அதை அவர் அருட்பணியாக செய்து கொண்டிருந்தார். குறிப்பாக அன்பு கொஞ்சம் கூட இல்லாத மனிதர்களை அவர் மன்னித்தார். கொஞ்சம் கூட அன்பு இல்லாத மனிதர்களை அவர் மன்னித்தார். அவர் மரணம் அடைய வேண்டும் என்று அதிகமாக விரும்பிய கொடூர மனிதர்களை அவர் மன்னித்தார். வாழும்போது கொண்டாடாத ஒருவரை சமூகம் மரணத்திற்கு பின்பாவது கொண்டாடும். நம்முடைய தமிழ்நாட்டிலே முதலமைச்சர்களாக இருந்த இரண்டு பேர் மரித்து போனார்கள். ஒருவர் இன்னொருவர் மரிப்பதற்கு முன்னால் மரித்தார். ரெண்டு பேரும் பரம எதிரிகளாக தங்களை காட்டிக்கொண்டார்கள். ஆனால் மரணித்த போது ஒருவருடைய மரணத்தை மற்றவர்கள் கொண்டாடவில்லை. அவர்கள் சொன்னது என்ன? அவர்கள் ஆளக்கூடாது என்று தானே சொன்னோம், வாழக்கூடாது என்று சொல்லவில்லையே. மரணத்திற்கு பின்பு எப்படியாவது எல்லாரையும் எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதும் சரி, மரித்த போதும் சரி, அவரை கொண்டாடாமல் அவர் மீது கசப்புணர்வை தேக்கி வைத்திருந்த மனிதரை, கொடூரமான மனிதரை ஆண்டவர் மன்னிக்கத்தான் செய்தார். அது அவருடைய அருள் நிறைந்த அருட்பணி. ஆண்டவரிடம் எப்படி நடந்து கொண்டார்களோ அதுபோல நம்மிடமும் நடந்து கொள்ளுகிற மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கஷ்டத்திலே நம்மிடத்திலே வந்து உனக்கு என்னப்பா, கஷ்டமே இல்லை, நீ நன்றாக வாழுகிறாய். அவர்களுடைய பாஷையிலே சொல்ல வேண்டுமா, நீ ஜாலியாக வாழுகிறாய், நான் காலியாக வாழுகிறேன், நீ ஜாலியாக வாழுகிறாய் என்றெல்லாம் சொல்வார்கள். நமக்கு தோன்றும், நான் ஜாலியாகவா வாழுகிறேன், என்னுடைய வாழ்க்கையை ரெண்டு நாள் நீ வாழ்ந்து பார் என தூக்கி கொடுத்து விடலாமா என நமக்கு தோன்றும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்களை எல்லாம் மன்னித்தார். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் மன்னிப்பது ஒரு பெரிய அருட்பணி. அடித்தாலும் வலிக்காது என்று சொல்லிக்கொண்டே ஆண்டவரை சிலுவையில் அடித்தது போல நம்மையும் தங்கள் வசவு வார்த்தைகளால் அடிப்போர் உண்டு. அவனுக்கு என்ன அடி கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது, எவ்வளவு அவனை திட்டினாலும் எவ்வளவு அவனை ஏசினாலும் அவனுக்கு ஒன்றும் செய்யாது என சொல்லி சொல்லியே நம்மை அதிக மனவேதனைப்படுத்துபவர்கள் உண்டு. அவர்களையும் மன்னிப்பதுதான் அருட்பணி. இந்த நாட்களிலே பொய் பேசியதால் உருவாகும் பகைகள் குறைவு, உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் தான் அதிகம். நமக்கு தோன்றும், நாம் என்ன தப்பு பண்ணினோம், தப்பை தப்பு என்று தானே சொன்னோம், அது தப்பா என நமக்கு தோன்றும். உண்மை சொன்னதற்காக, உண்மையை உணர்த்தினதற்காக நம்மை முழு பகையாய் பகை போரை மன்னிப்பது அருட்பணியாகும். உலகத்தின் குறைவுகளை எல்லாம் உடனே கண்டுபிடிக்க தெரிந்த சிலரால் தங்களுடைய குறைகளை கண்டுபிடிக்க தெரியவே தெரியாது. தெரியும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய சுயநலம். அந்த சுயநலமான மனிதர்களையும் மன்னிப்பதுதான் அருட்பணி. ஆண்டவரை போல வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, அவரை போல நாம் அனுப்பப்பட்டோர் என்னும் உணர்வுடன் வாழ வேண்டும். ரெண்டு, அவரை போல மன்னிக்க வேண்டும் என்னும் கடமை உணர்ச்சியுடன் வாழ வேண்டும். திருமறை நம்மை கிறிஸ்தவர்கள் என அழைப்பது அடையாளத்திற்காக, ஆண்டவர் நம்மை பிள்ளைகள் என அழைப்பது நாம் அவருக்குள் உறவும் உரிமையும் கொள்வதற்காக, சகோதரர்கள் என அழைப்பது ஐக்கியத்திற்காக, பரிசுத்தவான்கள் என அழைப்பது உலகத்திலிருந்து வேறுபட்டு குணநலன்களிலே வேறுபட்டு சிந்தனைகளிலே வேறுபட்டு வாழ்வதற்குத்தான்.
நாம் என்ன நினைக்கிறோம் அருட்பணி என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரை குறித்து சொல்வதுதான் அருட்பணி என நினைக்கிறோம். அப்படி அல்ல, ஆண்டவரை போல வாழ்ந்து காட்டுவதும் அருட்பணி தான். ஆண்டவரை நம் வாழ்வு வழியாக வெளிப்படுத்துவோம். அதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார், அதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரது அருட்பணியின் சிறப்பு, உலகத்தின் மாசுக்கள் அவரை பாதிக்காதபடி அவர் வாழ்ந்தார். எங்கெல்லாம் வந்தாரோ அங்குள்ள மாசுக்கள் தீமைகள் அவருக்குள் போகவில்லை. அவரது அருட்பணியினால் அதுவரை மோசமானதாக இருந்த சிலுவை புனித பொருளாக மாறியது. அருட்பணி என்பது மோசமான மனிதர்களையும் மோசமான நடைமுறைகளையும் நன்முறைகளாக மாற்றுவதாகும். அருட்பணியின் வெளிப்பாடாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அருட்பணியின் வெளிப்பாடாக இருப்போம். ஆண்டவரை சொல்லால் அல்ல, வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் படைத்த இந்த உலகத்தையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.